குலசேகரன் பட்டினம் ஏவுதளத்திலிருந்து முதல் முறையாக ரோஹிணி சவுண்டிங் ராக்கெட்டை ஏவியது இஸ்ரோ. காற்றின் திசை வேகத்தை அளவிட 100 கிலோமீட்டர் உயரம் வரை செலுத்தி ஆய்வு. குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைத்திடும் கலைஞரின் கனவு நிறைவேறியது. எக்ஸ் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டு திமுக எம்பி கனிமொழி பெருமிதம். இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய வழக்கு. தேர்தல் ஆணையத்திடம் அளித்த மனு மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட கோரிக்கை. சாதி மத பாகுபாடுகளை கடந்து காவல்துறையினர் பணியாற்ற வேண்டும். தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியக நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். நிதி முறைகேடு புகாரில் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க தடையில்லை. பரிந்துரை மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தும் துணைவேந்தருக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம். நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக கூட்டணியில் தொடர்வதாக புரட்சி பாரதம் அறிவிப்பு. திருவள்ளூர் தொகுதியை ஒதுக்குமாறு கேட்டுள்ளதாக பூவை ஜெகன்மூர்த்தி பேட்டி. 2வது நாளாக நீடிக்கிறது அரசு ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் வேலை நிறுத்த போராட்டம். மேற்கு மாவட்டங்களில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு கட்டுமான பணிகள் பாதிப்பு. பல்லடத்தை தொடர்ந்து நெல்லையிலும் திமுக மீது பிரதமர் மோடி கடும் விமர்சனம். தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து திமுக காணாமல் போகும் எனவும் பேச்சு. திமுகவிற்கு முடிவு கட்ட நினைப்பவர்களே அழிந்து போவார்கள். பிரதமர் மோடியின் பேச்சுக்கு அமைச்சர் சேகர் பாபு காட்டமான பதிலடி. திமுகவுடன் வெற்றி கூட்டணி தொடர்வதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. கலைஞர் நினைவிட நிகழ்ச்சியை காங்கிரஸ் புறக்கணிக்கவில்லை என்றும் விளக்கம். ஒன்றிய அரசை கண்டித்து ஈரோடு ஜவுளித்துறையினர் போராட்டம். 50,000 விசைத்தறிகளில் இன்று ஒருநாள் உற்பத்தி நிறுத்தம். கடையில் கப் வாங்கி பாராட்டை எதிர்பார்க்கிறார் அண்ணாமலை. தமிழ்நாட்டு மக்களிடம் கதை எடுபடாது என ஆர்.பி. உதயகுமார் கடும் விமர்சனம். தூத்துக்குடியில் 17,300 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. நாட்டின் வளர்ச்சியில் தமிழ்நாட்டின் பங்கு மகத்தானது என புகழாரம். தமிழ்நாடு வளர்ச்சியடைந்துள்ளதாக மோடியே ஒப்புக்கொண்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி பேச்சு. மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் பாஜக காலூன்ற முடியாது எனவும் திட்டவட்டம். மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி போராட்டம். நெல்லை, தூத்துக்குடி, மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியினர் முழக்கம். சட்டவிரோத சுரங்க வழக்கில் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவிற்கு சம்மன். நாளை நேரில் ஆஜராக சிபிஐ உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.